documentary footage of inter-departmental competitive sports event at Dr. Ambedkar College of Arts. Dr. Ambedkar Lurie, Torigal and a Porti Villayat in Nagarwalin, Avana Kachigal. டாக்டர் அம்பேத்கர் அரசு கலைக்குள்ள உடற்கல்வி இயக்குனர் வேலீரன், கல்லூரி உடற்கல்வி துறையின் சார்பாக இரு வகையான போட்டிகள் கல்லூரியில் நடைபெற்றது. ஒன்று மதிலக போட்டிகள் என்று சொல்லக்கூடிய போட்டி, மற்றொன்று மதில் புற போட்டி. அதிலே மதிலக போட்டியில் நமது கல்லூரி கையுந்து பந்து அணி குருநானக் கல்லூரியில் நடைபெற்ற போட்டியில் மாநில அளவிலான வாலிபால் போட்டியில் இரண்டாம் இடம் பிடித்துள்ளனர். முதல் முறையாக நமது கல்லூரி அரசு கல்லூரிகளுக்கு இடையான கையுந்து போட்டி நடைபெற்றது. அதில் நமது கல்லூரி முதலிடம் பெற்று சிறப்பித்தது. இன்ட்ராமூரல் என்று சொல்லக்கூடிய இன்டர் டிபார்ட்மெண்டல் மேட்ச் கடந்த ஒரு மாதம் காலமாக நமது கல்லூரி நடைபெற்றது. 9 வகையான போட்டிகள், ஆண்களுக்கு 9 வகையான போட்டிகளும் பெண்களுக்கு 9 வகையான போட்டிகளும் நடத்தப்பட்டன. எல்லாருக்கும் ஹாய். நான் வந்து டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் வியாசர்படி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஒர்க் MSW செகண்ட் இயர் படிக்கிறேன். இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் டே போயிட்டுருக்கு இந்த மந்த்து. செம்ம ஜாலியாக இருக்குது, செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் இது வரைக்கும் வந்து உமன்ஸ் வந்து கொக்கோவில் கலந்துருக்கோம், அப்புறம் கபடி. கொக்கோவில் வந்து ஃபஸ்ட் மேட்ச்சு தோத்துட்டோம், கபடியில் வந்து செகண்ட் மேட்ச் போனோம். செம்ம த்ரில்லாக இருந்துச்சு, ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுற பர்சன்ஸ் கிடையாது. பட் ஸ்போர்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நாங்கள் எல்லாருமே பிஜி, எங்களுக்கு வந்து வேறு யூஜி கிடையாது, நாங்கள் யூஜி கிடையாது, பிஜி மட்டும்தான் நாங்கள். அதில் எங்களோட ஸ்ட்ரென்த்தும் கம்மி இருந்தாலும் நாங்கள் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வீட்டை அந்த கிரவுண்டில் விளையாடுறதோ அது மாதிரிலாம் கிடையாது, நம்ம இங்கே வந்து விளையாடுறது தான். ஸ்கூலில் விளையாடினதோடு சரி, எப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் வின் பண்ண உடனே அப்படியே ஜெயிச்சிட்ட மாதிரி அது மாதிரி இருந்துச்சு. செகண்ட் மேட்ச் வந்து லோ பாயிண்ட்டில் தான் தோத்தோம், இதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கங்கே அடிபட்டுச்சு, அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸோட கேரிங்கு, அப்புறம் எப்படி விளையாடுறது, அந்த இது வின் பண்ணும்போது அந்த சந்தோஷம், அதெல்லாமே உண்மையாகவே சான்ஸே இல்லை. இந்த இயர் இடம் இதெல்லாம் முடியுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த கேம்ஸ்க்காக ரொம்ப ஹாரராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. டாக்டர் அம்பேத்கர் காலேஜ் பேசுகிறோம். இங்கே ஸ்போர்ட்ஸ் டே ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கபடி, செஸ்ஸு, கேரம், ஃபுட்பால், வாலிபால், அப்புறம் அத்லெட்ஸ் வந்து எல்லாமே நடத்துகிறாங்க. இப்போ நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணதுன்னா கபடி, ஃபுட்பால், அப்புறம் கேரமுக்கே நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். இருக்கோ கபடியில் விளாட்ணும், நல்லா இருந்தது. அம்பையர் பார்க்குறது எல்லாருமே கரெக்டாக தான் பார்த்தாங்க. ஒருத்தங்களை தாழ்த்தி இது பண்ணுறதோ இல்லை ஒருத்தங்களை பெருமைப்படுத்தி பேசுறதோ அப்படி இல்லை, எல்லாருக்கும் ஈக்குவலாக மோட்டிவேஷனாகவும் இருந்தது. அதேமாரி ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாருக்குமே கொஞ்சம் நல்ல விஷயமாக இருந்தது இந்த மாதிரி நடத்துகிற விஷயம். நான் டாக்டர் அம்பேத்கர் காலேஜில் படிக்கிறேன், பிஎஸ்சி ஃபைனல் இயர். கேரம் போர்டு விளையாண்டோம், ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டோம், ஃபைனல் மேட்ச் ஜெயிப்புமான்னு தெரியல, பார்க்கலாம். Wednesday, Athlete Sports Day at Nehru Stadium. 29/3/2023, புதன்கிழமை, நேரு ஸ்டேடியத்தில் தடகள விளையாட்டு தினம். அதில் இறுதியாக தடகள போட்டி நேரு விளையாட்டு அரங்கில் 29 தேதி அன்று நடைபெற்றது. அந்த ஒட்டுமொத்த போட்டியிலும் காமர்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றது. இரண்டாவதாக டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடிஸ் அவர்கள் இரண்டாம் இடம் பிடித்தனர். சிறப்பாக நடைபெற்ற இந்த போட்டியிலே ஆசிரியர்களும் மாணவர்களும் நன்கு ஒத்துழைப்பு தந்து விளையாட்டு விழாவை சிறப்பாக நடத்தி முடித்தனர். நன்றி. ஹாய், குட் ஆஃப்டர்நூன். இப்போ வந்து காலேஜில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே போச்சு, அதோட கண்டினியூட்டியாக இப்போ அத்லெட்டிக்ஸ் போயிட்டுருக்கு. அங்கே வந்து கபடி, கொக்கோ, வாலிபாலு, த்ரோபாலு அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே வந்து 100 மீட்டர், 400 மீட்டர், லாங் ஜம்ப்,
அது மாதிரி அத்லெட்டிக் போயிட்டுருக்கு. இப்போ ஈவினிங் வந்து ரிசல்ட்ஸு, ரிசல்ட்ஸில் யார் எந்த டிபார்ட்மெண்ட் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட் கொடுத்தேன், முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுத்தேன். இப்போ வந்து எல்லா ஸ்போர்ட்ஸும் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு, யார் வின்னு அப்படின்னு பாக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்கு, ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பார்க்கலாம் யார் வின்னு. விளையாட்டின் சிறப்பாகவும் எங்கள் அணிகளின் பெருமைக்காகவும் நாங்கள் கலந்து கொள்கிறோம்.